Hello everyone, இன்னைக்கு நாம செல்ஃப் ஃப்ராக்ஷேஷன் தான் பார்க்க போறோம். செல்ஃப் ஃப்ராக்ஷேஷனுங்கிறது செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா பிளாஸ்மா மெம்பரேன் சைட்டோபிளாசம் அதெல்லாம் தனித்தனியாக அது வந்து செயல்படுற கண்டிஷனில் எடுக்கிறது தான் செல்ஃப் ஃப்ராக்ஷேஷன். ஆல்பர்ட் கிளாடும் கிறிஸ்டியன் டி டியூக்கும் தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து செல்லில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா பிளாஸ்மா மெம்பரேன்லாம் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மூணு ஸ்டெப் இருக்குது, ஹோமோஜினேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன்ட்டு. ஹோமோஜினேஷனுங்கிறது செல்வால் உடச்சி அதில் இருக்கிற செல் காம்போனன்ட்ஸை வெளிக்கொண்டு வர்றது தான் ஹோமோஜினேஷன். செல்வால் உடச்சி அதில் இருக்கிற ஆர்கனல்ஸ், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஸ்மால் மாலிகுல்லாம் தனித்தனியாக எடுப்பாங்க. அப்படி தனித்தனியாக எடுக்கும்போது அதை பஃபர் சொல்யூஷனில் வைப்பாங்க. பஃபர் சொல்யூஷன் வந்து அதோட பிஹெச்சை வந்து மாறாமல் பார்த்துக்கிடும், அதை அப்படியே ஒரே நிலையில் வச்சுக்கிடும். நிறைய மெத்தடில் ஹோமோஜினேஷன் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணி அரைச்சி, சாப் பண்ணி, ப்ரெஷரை வந்து சேஞ்ச் பண்ணி, ஆஸ்மாட்டிக் ஷாக் கொடுத்து, ஃப்ரீஸ் பண்ணி, அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் ஹோமோஜினேஷன் பண்ணுவாங்க. நம்மளோட செல் சாம்பிளுக்கு எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாதுன்ட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. நிறைய மெத்தடாக ஹோமோஜினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிஸ்ட்ரப்ஷன், இதில் வந்து ரொட்டேட்டிங் பிளேடை சுற்ற விட்டு நம்மளோட சாம்பிளை வந்து அரைச்சிருவாங்க. அப்படி அரைக்கும் போது அந்த செல்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த மெத்தட் வந்து லிவர் மாதிரி ஆர்கனல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேவிடேஷன் பம்ப், இதில் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸ்னால பிளாஸ்மா மெம்பரேன் வால் வந்து பிரேக் ஆகும். நெக்ஸ்ட்டு டவுன்ஸ் ஹோமோஜினைசர், இதுவும் ஒரு ஃபோர்ஸ்னால பிளாஸ்மா மெம்பரேனை பிரேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆஸ்மோட்டிக் ஆர் டெம்பரேச்சர் அல்ட்ரேஷன்ஸ், இதில் வந்து டெம்பரேச்சரை மாற்றி அதில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகி பிளாஸ்மா மெம்பரேனை பிரேக் பண்ண உதவும். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், இப்போ ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் வந்து லிக்விடிலேயோ இல்லை கேஸ்லேயோ கலந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்ல, அதுதான் ஃபில்ட்ரேஷன். நம்ம தேவைப்படுற பொருள் எடுத்துக்கிட்டதுக்கு ஒன்று அந்த சாலிடை ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த ஃப்ளூயிடை கிளியர் பண்ணுவாங்க. நம்ம மொதல் ஹோமோஜினேஷன் பண்ணுவோம்ல, அதை வந்து காஸ் ஆர் சக்ஷன் ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க. இதில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, அன்ரோக்கன் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பியூரிஃபிகேஷன், இதில் வந்து செல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுப்பாங்க. இந்த பியூரிஃபிகேஷனை ரெண்டு விதத்தில் பண்ணலாம், ஒன்று குரோமோட்டோகிராஃபி, இன்னொன்று சென்ட்ரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு குரோமோட்டோகிராஃபி, இந்த குரோமோட்டோகிராஃபிங்கிறது ஒரு கிரீக் டம், குரோமோனா கலர், கிராஃபினா ரைட்டிங் ஆர் ரெக்கார்டிங். இந்த டெக்னிக்கு நேம் வச்சவங்க வந்து மைக்கேல். இவங்க வந்து இந்த டெக்னிக்கை கலர் எடுக்கிறதுக்கு, பிளான்ட்ல இருந்து கலர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹோமோஜினேஷன் பண்ணும். ஹோமோஜினேஷன்னா என்ன? செல்வால் பிரேக் பண்ணுறது. அந்த செல்வால் பிரேக் பண்ண இதில் இருந்து புரோட்டீன், அமினோ ஆசிடெல்லாம் எடுக்கிறது இந்த குரோமோட்டோகிராஃபி வேலை. இந்த குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கை வச்சு அதில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னெலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரிஃபிகேஷன், இதில் வந்து அந்த பார்ட்டிக்கலோட சைஸ், டென்சிட்டி அண்ட் ஷேப்பை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிவைஸ் தேவை, அது பேர் சென்ட்ரிஃபியூஜ். இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணும். இது வந்து நம்மளோட சாம்பிள் இருக்கிற டெஸ்ட் டியூபை வேகமாக சுற்றும். அப்படி சுற்றும்போது அதில் உள்ள பார்ட்டிக்கல்லாம் தனித்தனியாக வந்துடும். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெண்டு லிக்விடு கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு லிக்விடை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாலிடும் லிக்விடும் கலந்துருந்தால் கூட பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி செயல்படும்னா, டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டை வச்சு. இப்போ ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாதில்ல, அது ரெண்டையும் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும்ல, அந்த வேலையை தான் இந்த சென்ட்ரிஃபிகேஷன் பார்க்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சாண்டையும் வாட்டரையும் ஒன்றா ஊற்றுனா கொஞ்ச நேரம் கழித்து சாண்டு தனியாகவும் வாட்டர் தனியாகவும் வந்துடும்.
சாண்ட் வந்து டென்சிட்டி அதிகமானது, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது கீழே போகும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது மேலே நிற்கும். வாட்டர் வந்து மேலே நிற்கும், சாண்ட் வந்து அடியில் தங்கிடும்ல, அதுதான் இதோட வேலை. இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பிளட் காம்போனன்ட்ஸ்கிட்ட இருந்து ஆர்பிசியை தனியாக எடுக்கிறதுக்கு. நம்ம செல் ஃப்ராக்சேஷன் பண்ணும்போது அதில் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ட்டு அதை நம்ம கோல்டு டெம்பரேச்சரில் வைப்போம், ஐசோடோனிக் சொல்யூஷனில் வைப்போம், பஃபர் சொல்யூஷனில் வைப்போம். கோல்டு டெம்பரேச்சர் வந்து அதில் நடக்கிற என்சைம் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணும். அப்படி கம்மி பண்ணலைன்னா அது வந்து நம்மளோட செல் ஆர்கனல்ஸை பிரேக் பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஐசோடோனிக் சொல்யூஷனில் எதுக்கு வைப்போம்னா, அந்த ஆர்கனல்ஸ் வந்து வெடிக்காமல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஐசோடோனிக் சொல்யூஷனில் வைப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பஃபர் சொல்யூஷன் வந்து பிஹெச்சை மெயின்டைன் பண்ணும். இந்த செல் ஃப்ராக்ஷனேஷனை நிறைய மெத்தடில் பண்ணுவோம். ஆஸ்மாட்டிக் ஷாக் கொடுத்து, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் கொடுத்து, பிளெண்டரில் அரைச்சி எல்லாம் இந்த செல் ஃப்ராக்ஷேஷன் பண்ணுவோம்.